மக்களே வணக்கங்கள் வணக்கம் பிரேம் நேயர்களுக்கு சூப்பரான அழகான பெரிய ஒரு வணக்கம் இது டான் தமிழின் சூப்பர் குரூப் சீசன் 2 இயேசு மன்னர்களை தேடும் ஒரு இயேசை தேடல் இயேசை தேடலின் 25வது வாரத்தில் சந்திக்கின்றோம் சூப்பரான ஒரு விஷயம் அப்படினு சொல்லலாம் பிரேம் 25 வாரங்கள் கடந்த நிலையிலே இந்த நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கு சந்தோஷமா நாங்கள இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மாஸ்க் போடல இல்ல ஆமாமா தாங்க தொடர்ந்து மாஸ்க் போடாம இருந்தோம் காரணம் என்ன அப்படினு கேட்டினா மாஸ்க் போட்டா நாங்க மாசா பேச முடியாது கரெக்ட் அந்த மாசா பேச முடியாதுன்றதுனால நாங்க மாஸ்க் போடலாம் நீங்க வெளிய போகும்போது மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும் ஆனா இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானுடைய இசை மழையில அப்படியே நனைஞ்சிட்டு இருக்கோம் எனவே அந்த நனைந்து கொண்டிருக்கும் இந்த நாளிலே இந்த பொன்னான நாளிலே நான்கு இனிமையான பாடல்களை தர நான்கு இசை குழுக்கள் தயாராக இருக்கு சூப்பரான அந்த இசை குழுக்களுடைய இசை வந்து ஏரமன் அவர்கள் ரொம்ப அழகா டெக்னிக்கா மியூசிக் போடுவாங்க பிரேம் ஆனா அந்த டெக்னிக் அளவு அவங்களுக்கு போய் சேர முடியாட்டியுமே ஏதோ ஒரு வகையில அருமையா முயற்சி செய்து இந்த டீம் அவ்வளவு அழகா சக்சஸ் ஆன பாடல் கொடுத்துருக்காங்க நான்கு இசைக்குழுக்களும் அற்புதமான இசைக்குழுக்கள் அகிலனின் சிம்போனி இசைக்குழு அதே போன்று பிரெஞ்சு இசைக்குழு அதே போன்று அமுதமலை இசைக்குழு இவங்களோட ராகஸ்வரம் இசைக்குழு நான்கு இசைக்குழுக்களும் நான்கு பாடல்களை தர தயாரா இருக்காங்க நம் நாட்டு கலைஞர்களுடைய இந்த படைப்புல வரப்போகும் அனைத்து பாடலையும் இந்த ஒரு மணி தியாலம் அப்படின்றத விட நீங்க அப்படியே முழு நாளும் கேட்கலாங்க நல்லா இருக்குங்க வாங்க கேட்டுடலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது டான் தமிழின் சூப்பர் குரூப் சீசன் 2 இயேசுமார்களை தேடும் ஒரு இசை தேடல் இது டான் தமிழின் சூப்பர் குரூப் சீசன் 2 இயேசுமார்களை தேடும் ஒரு இசை தேடல் 25வது நிகழ்ச்சியின் முதலாவது பாடலை பாடுவதற்காக சிம்போனி தயாராகிறாங்க சிம்போனி இசைக்குழு பத்தி நல்லாவே தெரியும் ரொம்ப அழகா அருமையா பாடுவாங்க எல்லாருக்கும் தெரியும் சோ இன்னைக்கு பாட போற பாடல் வந்து ஒரு பெரிய ஹைலைட் ஆன சாங் என்ன சொல்றீங்க சந்தன தென்றலைன்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடல் அதுல வந்து என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு ரொம்ப அழகான நம்ம அஜித்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல வந்த இந்த பாடலை வந்து அவங்க பாடுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சவால் அப்படின்னு சொல்லுங்க பிரபுதான் அந்த பாடலை சிம்போனி இசைக்குழுக்காக பாட போறாரு யாழ் அகிலனின் சுருத்தி இசைக்குழுன்னு நம்ம சொன்னாலும் கூட அந்த யாழ் அகிலனின் சிம்போனி இசைக்குழு அந்த இசைக்குழு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அதுல கூட பாத்தீங்கன்னா அந்த பாடல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதாவது ஒரு ஸ்லோவா போயிட்டு அப்புறம் கொஞ்சம் அப்படி ஸ்பீடா போற மாதிரி ஆமா புரியுது இங்க வந்து இந்த ஸ்பீக்கர்ல சொல்றாங்க என்ன சுருதி இசைக்குழுன்னு சொல்றீங்க அப்படி நான் சுருதின்னு சொல்லல சுருதி போட்டு பாடக்கூடிய இசைக்குழுன்னு இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் ஒரு ஆயுள் வேண்டுமே
சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்ற என்ன பின் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாயா என்ன சொல்ல போகிறாயா ஒரு கண்ணாடி உனது பிம்பம் விழுந்ததடி இதுதானும் சொந்தம் இதயம் சொன்னதடி கண்ணாடி பிம்பம் கட்ட கயிறொன்றும் இல்லையடி கண்ணாடி ஊஞ்சல் பிம்பம் ஆடுதடி நீ ஒன்று சொல்லடி பெண்ணே இல்லை நின்று கொள்ளடி கண்ணே எதன் வாழ்க்கையே சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்ற இன்னும் இன்றெனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் சந்தன தென்றலை கண்ணல்கள் தண்டித்த நினைச்சுக்கிட்டு மக்கள் நம் மண்ணின் மக்கள் அப்படின்னு ஒரு சந்தோஷமா கொடுக்குறேன். எனவே உங்களது வாக்குகள் மூலமாக அப்படியே இறுதி கட்டத்தை நோக்கி நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க யாருன்றது நாங்கள் டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு அளவு தெரியும் இல்லையா, இப்போ ஆல்மோஸ்ட் அங்கே 25வது நிகழ்ச்சி வந்துட்டோம். ஸோ எல்லாம் முன்னப்பின் இருந்தாலும் ஒரு ஒரு அளவு நாங்கள் வந்து இவங்க தான் வினர் அப்படின்றத வந்து எங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் கடைசி வரைக்கும் மக்கள் நினைக்கிறாங்க அந்த ஜட்ஜஸை காட்டுறீங்க இல்லையா,
அவங்க வந்து ரொம்ப அதான் ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, கடைசி நேரத்தில் அப்படியே வந்து நிற்பாங்க பார்த்தீங்களா அவங்க முன்னாடி, அப்போ நீங்கள் அப்படி அசந்து போக போகிறீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இல்லை. அசந்து போகிற அன்றைக்கி தான் நாங்களும் அசந்து போக போகிறோம். இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக அது யாருன்றதை நீங்கள் விரைவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இவங்களுடைய பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகணும் அப்படின்னா நீங்கள் வோட் பண்ணீங்கன்னா தான் இவங்க பாயிண்ட்ஸ் அதிகமாக. இசை தேடலில் அடுத்ததாக பாட வருகின்றார்கள் ராகஸ்வரம் இசைக்குழு. ஆமா இவங்க ரொம்ப நேரம் பாடிட்டே இருந்தாங்களா, காணவில்லையே நேற்றோடு, அப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்களேப்பா அப்படின்னா இல்லைங்க பாட்டுங்க அப்படின்ட்டாங்க. எனவே இந்த பாடல் வந்து ஒரு ரெண்டு பேர் பாடுற ஒரு அழகான பாடல். சரி என்ன பாட்டு? உன்னை காணவில்லையே நேற்றோடு, இன்னும் தேடி பார்க்கின்றேன் காற்றோடு. இருவர் ராகஸ்வரம் இசைக்குழு தயாராகிட்டு சுகுந்தன் மற்றும் ஜெயந்தன் கண்டம். ஸோ இவங்களுடைய பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையான பாடல். ஒரு 90s வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஹிட்டான ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாடலில் அவங்க எப்படி பாட போகிறாங்க அப்படின்னு பொறுமையாக கேட்கணும் இல்லையா? எஸ் வாங்க பார்க்கலாம். அந்த இந்த பாடல் கொஞ்சம் கஷ்டமான பாடல் தான். ஹை பிச்சில், லோ பிச்சில், நடு பிச்சிலலாம் பாடணும். நல்ல ஒரு அழகான ஆராய்ச்சி. ஆனால் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாடணும்ல, அப்படியே மழை அடிக்கும், காத்தடிக்கும், கடல் தண்ணி அடிக்கும், அப்படியே முடியெல்லாம் பறக்கிறதுக்கு அவங்க பாடுவாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க முடியாது. பட் இருந்த இடத்துல அருமையாக பாடுவாங்க. இது டான் தமிழரின் சூப்பர் குரூப் சீசன் 2. எஸ் எம் அவர்களே தேடுமுறை சார். அன்பே 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 அன்பே
நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே என் ஜீவன் வாழும் நிஜமுள்ள காதல் மற்றும் அவங்க பாடின அந்த பாடல் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த நிகழ்ச்சி என்பது 25வது நிகழ்ச்சி என்பதனால நீங்க வாக்குகளை அள்ளி கொடுங்க. பொதுவா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாடகர் அப்படின்னா அது ஏ ஆர் ரகுமான் அவருடைய இசையினுடைய பாடலா இருக்கு. எந்த பாட்டு பிடிச்சா ஏ ஆர் ரகுமான் அவர் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கையில கையில நாலு தடவை ஜம்ப் பண்ற ஒரு மியூசிக் வரும். அடேங்கப்பா வாங்க பாங்க அது அவருக்கு மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் வரும். ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாரு, புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாரு, தேடிக்கிட்டே இருக்காரு. கரெக்ட். அவர் என்னன்னா அவர் நிறைய வெளிநாடுகள் பயணம் செய்வாங்க இல்லையா, அப்போ அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்தந்த நாடுகளுக்குரிய இசை வாத்திய கருவிகள்லாம் ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுலெல்லாம் என்ன மியூசிக் டுவாங் டுவாங்னு வருதுன்னு அதெல்லாம் கண்டுபிடிச்சு நிறைய பாடல்லாம் போடுறாரு. இசை தேடலில் அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ் இசை குழு வராங்க, ரொம்ப அழகான பாடலோட வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது நீ இல்லாத ஊரிலே என்ன ஒரு வரிகள் டஃபினா தபிதா ஆகியோர் தான் பாடுறாங்க. ரொம்ப அழகான பாடல பாடுறாங்க. வெள்ளை மலை அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த பாடல தான் பாடுறாங்க. ரோஜா திரைப்படம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஏ ஆர் ரகுமான் அவர்களை இந்த திரையுலகுக்கு கொடுத்த ஒரு அருமையான திரைப்படம் அப்படின்னு சொன்னா. ஆமா, எனக்கு ஒரே டவுட் என்ன, இப்படி ஒரு பாடலை இரண்டு பெண்கள் சேர்ந்து பாடுறாங்களே. அப்படியா? ஆமா. ஏன், ஏனா இது பெண்கள் பாடின பாடல் இல்லையே? ஆமா, ஆமால்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணும் தானே பண்ணாங்க. அது இது வந்து படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பையன் மட்டும்தான் நான் நினைக்கிறேன், உன்னி மேனன்னு நினைக்கிறேன். அப்போ திருந்தர் உன்னி மேனன் பாடிய பாடல் எனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு, ஆனா முயற்சி செய்யறாங்களா? கரெக்ட். ஒரு முயற்சி, ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஸோ சக்சஸா அமைய போற அந்த பாடலை நீங்க பாருங்க. வெள்ளை மலை மராட்டி என்னங்க ரெஜிஃபார்முக்கு வந்து இப்படியே நாங்க போட்டாவது ஒரு பில்டப் கொடுப்போம். இது டான் தமிழின் சூப்பர் குரூப் சீசன் 2 இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல். சொல்லாத இடம் கூட குளிர்
அவர்களை தேடும் ஒரு இசை தேடல் மிகப்பெரிய ஒரு புதிய முயற்சி ஒன்னும் சுஜாதா அவர்களும் பாடிய இந்த பாடல ரெண்டு பெண்கள் பாடி அசத்திட்டாங்க ஆமா ஆமா பாடி வேற லெவல்ல அவங்களுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு மிகப்பெரிய ஆசை உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா நாங்களே கொஞ்ச நேரம் யோசிச்சோம் நம்ம கரெக்டா தான் சொல்றோமா அப்படின்னு இல்லைங்க அவங்க அழகா பாடி இருக்காங்கன்றத விஷயம் இது ஒரு புது முயற்சி இல்லையா அதாவது உண்மையே நான் பாடின பாட்டை சும்மா தண்ணி மாதிரி பாடிட்டாங்க என்ன ஒரு டைமிங் ரைமிங் சூப்பரா இருக்கு எனக்கு அப்படிப்பட்ட டேலண்ட் ஆனவங்க தான் தபிதா மற்றும் டெஃபின் ஆமாங்க அதனால நீங்க கண்டிப்பா இந்த பாடலுக்கு அவங்களுக்கு நீங்க நிறைய வாக்குகளை கொடுங்க வளமையா நீங்க 50 கொடுத்துருப்பீங்க இல்லங்க கொஞ்சம் தூர தூர அள்ளி கொடுங்க அப்படின் சொல்லுங்க தாராளமா கொடுங்க எஃப்ஆர் டைப் செய்யுங்க ஸ்பேஸ் ஒன்று கொடுங்க உங்களது பேரை குறிப்பிடுங்க E25 என்று குறிப்பிட மறக்காதீங்க சோ சந்தோஷமான வாக்குகளை கொடுத்த பிறகு இந்த நிகழ்ச்சியை அடுத்த நாள் பாத்தீங்கன்னா யூடியூப்ல கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி இருக்கும் பேஸ்புக் பக்கம் போய் பார்த்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்து இந்த நிகழ்ச்சி சப்போர்ட் பண்ணுங்க இசை தேடலில் அடுத்ததாக பாட வராங்க அமுதமலை இசைக்குழு ஆமா பிரேம் எனக்கு இந்த பாட்டுல ரொம்ப பிடிக்கும் கொள்ளை இஷ்டம் எந்த இதுல என் பேர் வருமே எந்த இடத்துல வருது கவிதாஞ்சலி அப்படின்னு வருது அது கவிதாஞ்சலி தானே வருது கவிதானா வந்தது பூக்களை வழங்கி அன்பை செலுத்தும் ஒரு பாடல் நீங்க யாருக்கு பூ கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல இந்த பாடல் மூலமா இந்த பாடல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க சூப்பர் ஏன்னா பாடக்கூடியவங்க ரெண்டு பேருமே செம்ம டேலண்ட் ஆனவங்க ஜெனி மற்றும் ரஜீவன் ஆகியோர் தான் பாடப்படுறாங்க கண்டிப்பா அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பூக்கொத்து காத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சோ அழகான இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஜூலியட் திரைப்படத்துல வந்து வந்த காலகட்டத்துல ரொம்ப அருமையா ஹிட்டா இருந்தது இப்ப கூட இந்த பாட்டை நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க இது டான் தமிழின் சூப்பர் குரூப் சீசன் 2 எஸ் ஏ மன்னர்களே தேடு வரி சேத்தே பாடல் படித்து விட்டேன் அஞ்சலி அஞ்சலி
தேடலில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமுதமலை இசைக்குழுக்கு ஓட் பண்ணது. ஆமாங்க, நிகழ்ச்சி முடிஞ்சு போகுது. அதில் நீங்கள் ஓட் பண்ண போறீங்க, ரொம்ப அழகாக ஓட் பண்ண போறீங்க. இந்த அஞ்சலி பாட்டை கேட்டு நீங்கள் மயங்கி இருந்தது தெரிஞ்சு போச்சு. எழுச்சி ஓட் பண்ணுங்க. ஏஎல்என் டைப் செய்யுங்க, ஸ்பேஸ் ஒன்று விடுங்க, E25 E25 என்று குறிப்பிட மறக்காதீங்க. ஸோ எந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா 25வது நிகழ்ச்சியுடன் எங்களுடைய பயணம் முடிய போதா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் இங்கே நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போட்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சி டு பி கண்டினியூ அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆமா ஐயா, அதாவது அடுத்து இன்னும் ஒரு 5 வாரங்கள் நடத்தக்கூடும். நானும் பிரேம சும்மா பாடிட்டு போவோம். இந்த பக்கம் நான் ஒரு பாட்டு, நீங்க அந்த பக்கம் ஒரு பாட்டு, இல்லாட்டி இன்னும் ஒரு வாரம் 2 வாரங்கள் நடக்கக்கூடும். இல்லாட்டி அடுத்த வாரம் மிக பிரமாண்டமாக பரிசளிப்பு நிகழ்வு நடக்கும். இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. சோ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ உங்க டியூட்டி வந்து நீங்க இந்த பாடலுக்கு ஓட் பண்றதா உங்களுடைய டியூட்டி. ஏஎல்என் டைப் செய்யுங்க, சில ஸ்பேஸ் ஒன்று விடுங்க, உங்களது பேரை குறிப்பிடுங்க, E25 குறிப்பிட மறக்காதீங்க. சோ சந்தோஷ வாக்குகளை அள்ளி வழங்குங்க. இந்த நிகழ்ச்சியை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த பக்கம் இங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய ஃபேஸ்புக் இருக்கு, அங்க போய் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கூட நீங்க கொடுங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது, சீசன் 2 என்பது எந்த அளவு வெற்றியை கொடுத்திருக்கிறது அப்படின்னு பாக்க. இது டான் தமிழின் சூப்பர் குரூப் சீசன் 2. இது டான் தமிழின் சூப்பர் குரூப் சீசன் 2. இசை மரங்களை தேடும் ஒரு இசை தேடல். இசை தேடலின் 25வது நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். சந்தோஷமான ஒரு நிறைவு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, நம்ம டீம் எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாடுறவங்களும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா. பெண்கள் ஆண்கள் பாடின பாடலை 2 பெண்கள் 2 ஆண்கள் பாடி நிறைய வித்தியாசங்களையும் புதுமைகளையும் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கனால என்ன வேணும்னு சொல்லலாம். என்ன பாட்டு அடிக்கிறாரு, அங்கே நடந்து அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். அதே நேரம் நீங்கள் கிரிக்கெட்டரோட போய் பார்க்குறீங்களே, ஜெயசூரிய வந்து ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆகிட்டாரு, அவருக்கு தான் தெரியும் அந்த பால் எப்படி வந்தது. கரெக்ட், அது எவ்வளவு ஃபோர்ஸா வந்தது, அது எப்படி வந்தது, அது பேட்டுக்கு வந்ததா, அது வந்து விக்கெட்டுக்கு வந்ததா, அப்ப அவருக்கு தான் தெரியும். காலுக்கு போட்டானா இல்ல தலைக்கு போட்டானா அவருக்கு தான் தெரியும். கரெக்ட், ஏன்னா அவங்க அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க அவங்க பண்ற வேலை கஷ்டம். அப்படியும் இருந்தாலும் கூட உங்களால் அவங்களால என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் பாராட்டணும். ஏன்னா நம் நாட்டு கலைஞர்களுடைய படைப்பு இந்த நேரத்தில், இந்த பேண்டமிக் காலத்தில் வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு மியூசிக் டீம் வந்து ஒன்றா சேர்ந்து இங்கே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம நேர்களான உங்களுக்காக தான். ஒன்றா சேர்ந்துன்னு சொல்லணும்னு தான் ஞாபகம் வருது. இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு ஒன்றா சேராது. கரெக்ட், நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்லுவோம், ஆனால் ஒருத்தர் பார்க்காதீங்க அப்படின்றோம் இல்லை. அப்புறம் ஆமாம் ஐயா சார், கூட்டமாக நண்டு காய்க்கிறது, 3வது வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு உட்காந்து பேசுறது, அப்புறம் ஒரு ஒரு செட்டாக ஒரு 5 பேர் இருந்து கதைக்கிறது, இதெல்லாம் வேணாம்ன்ற. ஆமாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த டீ கடையில் உட்காந்துருக்குறது அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா இந்த அம்மா மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே வாங்கலேக்கா, இங்கே வாங்கலேன் தங்கச்சி, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு ஆரம்பிப்பாங்க. கரெக்ட், அந்த இடத்துல வந்து என்ன தெரியுதோ இல்லையோ அந்த கொரோனா வந்து நடுவில் உட்காந்துடும், அதனால அதெல்லாம் வேண்டாம். ஸோ ஓவர் த ஃபோன் பேசிக்கோங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது இந்த கொரோனா என்பது தன்னுடைய மாற்றத்தை ரொம்ப அழகாக சந்திச்சுக்கிட்டே வருது, அதுக்கு நம்ம காரணமாக அமைஞ்சிடக்கூடாது இல்லையா. ஆமாம், அதே நேரம் சீரியல் கதைகள் டிஸ்கஸ் பண்ணுறதையும் விட்டுருங்க கையோட. அவங்க வந்து நடிக்கிறாங்களா பார்க்குறீங்களா அதோட முடிச்சிருங்க. ஏங்க நேற்று நைட் ஆட்டோட போனால் நாளைக்கு வருவாளான்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க, ஹெல்த்தியான ஃபுட் எடுங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் எந்தெந்த உணவுகளை எடுத்தால் இந்த கொரோனாவிலேருந்து நாங்கள் மீண்டு வரலாம் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ ஹெல்த்தியான ஃபுட் எடுங்க, ரொம்ப சேஃபாக இருங்க. பார்க்கலாம், எல்லாரும் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா எல்லாரும் பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த பேண்டமிக்லேருந்து வெளியே வரணுங்க, தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள். தடுப்பூசி என்ன பண்ணணும், என்ன பண்ணுது அப்படின்ற ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம், தடுப்பூசி நல்லது அப்படின்னா பெற்றுக்கொள்ளுங்கள். எனவே நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். இது டான் தமிழின் சூப்பர் குரூப் சீசன் 2 இன் 25வது நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம்.
உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஆமாங்க, இவ்வளவு காலமா எங்களை பொறுத்திருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்த உங்களுக்கு பெரிய வணக்கம் அப்படின்னு சொல்லி பெரிய நன்றியும் சொல்லிட்டு இப்ப நாங்க போலாமா? எஸ், இது டான் தமிழின் சூப்பர் குரூப் சீசன் 2. இசை மலர்களை தேடும் ஒரு இசை தேடல். டாடா, பை பை.